Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஹரியாலி சிக்கன். இது ரொம்ப நல்ல டேஸ்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஜீரா ரைஸ், கீ ரைஸ், தோசா, சப்பாத்தி இது கூடலாம் பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சேர்க்காம இன்னைக்கு நம்ம இதை செய்ய போறோம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹரியாலி சிக்கன் ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அடுத்து மூணு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஜாருக்குள்ளே சேர்த்துடலாம். இதில் நான் மிளகாய்த்தூள்லாம் எதுவும் சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிரையும் எடுத்துக்கிறேன். ஜாரை மூடி வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 3 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயும் சேர்த்துடலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பெருசாக மசாலாலாம் எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல. அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு தான் இந்த ரெசிபிக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளிலாம் எதுவும் சேர்க்கலை. நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கிறது இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவே சிக்கனுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டை கொடுத்துரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் வேகும் போது அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நான் மிளகாய்த்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா சிக்கன் கறியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம சேர்த்துருக்கிற பச்சை மிளகாய் காரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். 1-2 நிமிஷம் மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமே. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு 1-20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். இதுக்கு இடையில இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி சிக்கனை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஓரளவு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவியாக வேணும்னா சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறேன். இதை இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. கடைசியாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டாவே போதும். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த க்ரீன் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.